breaking through. உடைத்து முன்னேறி செல்வது. There are many demonic strongholds. We are going to break through. நாம் அநேக பிசாசுகளுடைய அரங்களை நாம் உடைத்தெறிய இருக்கிறோம். There are many blocks and barriers which the Lord is giving us to break through. அநேக தடைகள் இருக்கிறது, கர்த்தர் நமக்கு அதை உடைத்தறிந்து கடந்து செல்லும்படியாக நாம் செய்ய இருக்கிறார். It is a prophetic message. இன்றைக்கு இது ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. We are going to, we are breaking through the barriers. அந்த தடைகளை நாம் உடைத்தறிந்து அதை கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். Of course, the one who is the breaker is of all this barriers is our Lord Jesus. நிச்சயமாக இந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிக்கிறவராய் இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவாய் இருக்கிறார். So let us read Isaiah chapter 62 verse 6. ஏசாயா 62வது அதிகாரம் வசனம் 6 படிப்போம். I have set watchmen upon them, we shall never hold their peace day or night. You that and give him no rest, establish him of peace. Jerusalem, one mother, ஒரு காலம் மௌனமாக இராத ஜாமம் ஆகாது. எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீரங்கள். நாம் எழுந்து நின்று இந்த வார்த்தையை கனப்படுத்துவோம். வெளிப்படுத்தி Amen, 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 amen. God bless you. So in Isaiah chapter 62 verse 6, 62வது அதிகாரம் வசனம் 6, we just now read, இப்பொழுது படித்திருந்தோம். I have set watchmen upon their walls, O Jerusalem. எருசலேமே, உன் மதில்களின் மேலாக நான் ஜாமக்காரரை நான் வைத்திருக்கிறேன். அவர்கள் பகல் முழுவதும் ராத்திரி முழுவதும் ஒரு காலம் மௌனமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்விதமாக சொல்லி உங்களுடைய மதில்களின் மேலாக ஒரு ஜாமக்காரரை வைத்திருக்கிறேன் என்று மட்டும் சொல்லுகிறார். எருசலேமே என்று இங்கே இந்த குறிப்பிட்ட வார்த்தையானது சபிக்கு வருகிறது. And who is this watchman? மற்றும் இந்த ஜாமக்காரர் யார்? It is the angels. இந்த தூதர்களாய் இருக்கிறார்கள். Angelic ministry is being released by God. தூதர்களின் ஊழியமானது தேவனால் அனுப்பப்பட்டதாய் இருக்கிறது. It says that they will be watching over you. மற்றும் அவர்கள் நம்மேலாக கண்காணித்துக் கொண்டிருப்பார்கள். It says we need to do something. மற்றும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். You that make the mention of the Lord, keep not silence. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது. And give him no rest till he establish and till he make Jerusalem a praise in the earth. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். We have to pray. நாம் ஜெபிக்க வேண்டும். We need to speak. நாம் பேசவும் வேண்டும். So that is what God is expecting us to do. அதை தான் நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். Not silently stay over there and go through the situation. நாம் அந்த இடத்திலே அமைதியாக இருந்து அந்த சூழ்நிலையை கடக்கிறவர்களாக இருக்க கூடாது. Many are going through many situations. அநேகர் அநேக சூழ்நிலைகளை கடந்து கொண்டிருக்கிறார்கள். God says don't be silent. ஆனால் தேவன் சொல்கிறார் அமைதியாக இருக்காதீர்கள். He says those who make mention of the Lord means those who call upon the name of the Lord. கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்கள் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நோக்கி அழைக்கிறவர்கள் அவருக்கு அமர்ந்திருக்க விடாதீர்கள். கர்த்தருக்கு எந்த ஓய்வும் தராதீர்கள். அவர் இந்த பூமியிலே எருசலேமை ஒரு துதியாக புகழ்ச்சியாக அவர் ஸ்தாபிக்கும் வரையில் தேவன் தொடர்ச்சியாக நம்முடைய விண்ணப்பத்தை ஜெபத்திலே நாம் தாங்க வேண்டும் என்று விரும்புகிறார்.
Yes, you can pray once. Aam, nam orumari nam jebikalam. After that, you can continuously give thanks. Adan peragu nam thodichiyaga nam nandri baligalai yeradakalam. Remind God, saying that, Lord, I have prayed for this, I know I have received, I thank you, Lord, for that. Idhe nam devanukku nilaiparthukkaralai irukkalam, idarkaga jebithirukkaren, nan arindirukken, idhe nam pettukondirukken, adakkaga ungalukku nandrigalai selithukkaren. Till he make Jerusalem a praise in this earth. Jerusalem indha bhoomile oru pugichiyakkum varaikkum endru solappattirukkaradu. God is expecting us to do something till we see the miracle in our life. Devan nam oru kaariyathai seyyavendumendru edhirpaarkkarar, andha arpadathai namudaiya vaalkaiyil nam kaanum varaiyil. Till God establishes that miracle in our life. Devan andha arpadathai namudaiya vaalkaiyil sthaapikkum varaiyil. We cannot keep silent. Nam amaidhiyaa irukkamudiyadu. We need to be on our knees. Namudaiya mudangalile nam irukkavendum. We need to pray. Nam jebikkavendum. We need to thank God. Nam devanukku nandri selithavendum. Till the Lord makes the church or the people in the church as a praise on this earth. Kartar sabaiyai andha sabaiyile irukkum janangalai indha bhoomile oru pugichiyaga aakkum varaiyil. What is the promise for this year? Indha aandukondana vaakkathathamaanadhu enna? What is it? All forgotten? The people are so poor. Yeah. In English to say, you shall be a praise unto me. You shall show forth my praise. Unnudaiya thudiyai solli varuveergal. You shall show forth my praise means. Unnudaiya thudiyai solli varuveergal endru sollumbodhu. You shall be a praise on this earth. Naam indha bhoomile oru pugichiyai irukkavendum. You shall glorify the name of the Lord Jesus. Veru vidhamai sollavendumendral kattaragi Yesuvudaiya naamathai naam magimaippaduthavendum. Yes, the Lord wants to glorify his name. Aam, kartar avarudaiya naamathai magimaippaduthavirumbugirar. But we have to do something. Aanal naam oru kaariyathai seyyavendum. Not be silent. Amaidhiyaa irukkakoodadhu. That reveals our faith. Adhu namudaiya viswasathai velippaduthukiradhu. We know what happened to a woman who went continuously to Jesus. Oru sriyanor Yesuvudaiyathile thodachiyaga vendra andha sthiri enna nadandhathu endru naam arindirukkarom. She went on asking Jesus to give bread. Thodachiyaga Yesuvudaiyathile andha appathai kodukkumbadiyaga kettukondar, rottiyai kodukkumbadiyaga kettukondarundar. He said, it is not for you, it's only for the children of Israel. Yesu sonna kaariyamanadhu idhu unakkanadalla, Israelin pillaigalukkaga mattume endru. He continued and said, at least give me the crumbs which is falling on the floor. Avar thodachiyaga kettu sonna kaariyamanadhu, andha rottu andha thunikkaigalaiyadhu enakku andha tharaiyil vilugira andha thunikkaigalaiyadhu thaayum thaarungal endru solli ketta. That shows her perseverance, saying, I will, unless I have it, I'm not leaving. Adhu avarudaiya vidamuyarchiyai kaanpithadha irukkirathu, adhu enakku kidaithal thavara naan vidamaatten endru solli. Jacob also was like that. Yaakobum adhe vannamaga irundhar. He continued and held on to God. Thodachiyaga avar devanai gettiyaga pidithukonda. So if you want something, you need to continuously hold on to the word of God, hold on to God. Ayedavadhu namakku vendumendral devanai nam gettiyaga pidithukolla vendum, devudaiya vaarthaiyai gettiyaga pidithukolla vendum. Till he establishes that miracle in your life. Andha arpadathai avar namudaiya vaalkaiyile sthaapikkum varaiyil, sthirappaduthum varaiyil. Till he makes you a praise on this earth. Avan namai indha bhoomile oru pugichiyaga aakkum varaiyil. And here the next verse it says. Inga adutha vasanathile sollapattirukku. Lord had sworn by his right hand and by the arm of his strength, surely I will no more give thy corn to the meat to be meat for their enemies, and the sons of the stranger shall not drink thy wine, for the which thou hast labored, but they that have gathered it shall eat it and praise the Lord, and they that have brought it together shall drink it in the courts of my holiness. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர்கள் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அதை சேர்த்தவர்களே அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள், அதை கூட்டி வைத்தவர்களே என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களில் அதை குடிப்பார்கள். So here God says that maybe earlier your life was a waste. இங்கே தேவன் சொல்லுகிறார், முன்பாக நம்முடைய வாழ்க்கையானது வீணானதா இருந்திருக்கலாம். What you had worked for, somebody else has eaten. நாம் எதற்காக பிரயாசப்பட்டிருந்தோமோ அதை வேறு ஒருவர் அதை சாப்பிட்டிருக்கலாம். So God says it will not be like that anymore. தேவன் சொல்லுகிறார், இனிமேலாக அப்படி இருக்காது என்று. He sworn by his right hand by the arm of his strength. தமது வலது கரத்தின் மேலும் தம்முடைய வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டிருக்கிறார். No more give thy corn to be meat for thine enemies. உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக நான் இனிமேல் கொடுக்க மாட்டேன். The enemies, the evil powers will not take away what is due to you. சத்துருக்கள் அந்த தீமையான வல்லமையானது நமக்கு கிடைக்க வேண்டியதை அவர்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. The thief will not steal from you. திருடன் இனிமேல் நம்மிலிருந்து திருட மாட்டான். Which is rightfully yours. உரிமைபூர்வமாக நமக்கு சொந்தமானது. Says here, but I will gather them, but they that have gathered it, they shall eat it and praise the Lord. They
that have brought it together shall drink it in the courts of my holiness. அதை சேர்த்தவர்களை அதை புசித்த கர்த்தரை துதிப்பார்கள் அதை கூட்டி வைத்தவர்களை என் பரிசுத்த ஸ்தலத்தின் பிரகாரங்களிலே அதை குடிப்பார்கள். If you have a work for it, அதற்கு நாம் அதற்காக பிரயாசப்பட்டு இருந்தால், you have a right to enjoy it. நமக்கு அதை அனுபவிப்பதற்கு உண்டான உரிமை இருக்கிறது. If you have work for it, அதற்காக நாம் வேலை செய்திருந்தால், the blessing is yours. ஆசீர்வாதம் நம்முடையது. God expects us to do something. தேவன் நாம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Every work of our hands are blessed. நம்முடைய கரத்தின் ஒவ்வொரு கிரியையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. Unless you step out and work, that is when you see the manifestation of the blessing. நாம் முன்பாக காலடி எடுத்து வைத்து நாம் வேலை செய்தால் மட்டுமே அந்த ஆசீர்வாதம் வெளிப்படுவதை நாம் காண முடியும். And there are many other conditions. இன்னும் அநேக இதர நிபந்தனைகள் இருக்கிறது. We have already gone through in the last month in December. ஏற்கனவே அந்த கடந்த மாதத்திலே டிசம்பர் மாதத்திலே நாம் இதை கடந்திருக்கிறோம். One of the condition was also keeping the Sabbath day or the day of the Lord holy. ஒரு நிபந்தனையானது அந்த பரிசுத்த நாளை கர்த்தருடைய நாளை பரிசுத்தமாக காத்துக்கொள்வது. Then he will give you the heritage of Jacob. அப்பொழுது யாக்கோபுடைய சுதந்தரிப்பை அவர் நமக்கு தருவார். That is what the mouth of the Lord has said. இதைதான் கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. In other words, this particular prophecy is coming because you are already prepared with enough of God's word. வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த குறிப்பிட்ட தீர்க்க தரிசனமானது வருவதற்கு உண்டான காரணம் ஏற்கனவே போதுமான அளவுக்கு தேவ வார்த்தையை கொண்டு நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். Isaiah 62 verses 1 to 4. ஏசாயா 62வது அதிகாரம் வசனங்கள் 1-ல் இருந்து 4. For Zion's sake will I not hold my peace, and for Jerusalem's sake I will not rest until the righteousness thereof go forth as brightness, and the salvation thereof as a lamp that burneth. Let us read this verse. சியோனின் நிமித்தம் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். It is like a reply which God is giving. இது தேவன் கொடுக்கிற ஒரு பதிலை போல இருக்கிறது. God is saying, listen, I will not hold my peace until I see, I will not rest until I see this miracle coming in your life. தேவன் சொல்லுகிற காரியமானது இந்த அற்புதமானதுடைய வாழ்க்கையில் வருவதை நான் காணும் வரையில் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் என்று. Well, until the righteousness thereof go forth as brightness and the salvation thereof as a lamp that burneth. நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும். வேறுவிதமாய் சொன்னால், the glory has been revealed in your life, God says, I will not hold my peace, I will not rest. மகிமையானது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் வரையில் தேவன் சொல்லுகிற நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நான் ஓய்வாய் இருக்க மாட்டேன் என்று யார் சொல்லுகிறார்? For Zion's sake. யாருக்காக? சியோனுக்காக. For the church's sake. சபைக்காக. God says, I will not take rest, I will not hold my peace till I see the glory coming in your life. தேவன் சொல்லுகிற காரியமானது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மகிமை வருவதை நான் காணும் வரையில் நான் அமைதியாக இருக்க மாட்டேன், நான் ஓய்வாய் இருக்க மாட்டேன். Second verse says, and the Gentiles shall see thy righteousness and all kings thy glory. And thou shall be called by a new name with the mouth of the Lord shall name. ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். So the Gentiles shall see the righteousness and the kings will see thy glory. புற ஜாதிகள் அந்த நீதியை காண்பார்கள், இந்த ராஜாக்கள் நம்முடைய மகிமையை காண்பார்கள். In other words, it will be evident and everyone can see what the Lord is going to do in your life. வேறுவிதமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த வெளியரங்கமாக காணப்படுகிறதா இருக்கும் எல்லோருமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய காரியத்தை காணக்கூடியவர்களாக இருப்பார்கள். This is a prophetic word for the life changing church members and for everyone who is watching today. இந்த வாழ்க்கையை மாற்றும் சபைக்கு சபையில் இருக்கும் அங்கத்தினருக்கும் என்று இந்த பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் உண்டான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. You have faith, you can claim it. நமக்கு விசுவாசம் இருந்தால் நாம் இதை பற்றிக் கொள்ளலாம். And here it says, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, called by a new name which the mouth of the Lord shall name. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். In other words, your status is changing. வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய அந்தஸ்து மாறிக்கொண்டிருக்கிறது. God is bringing a breakthrough. He is breaking through the barriers and you are going ahead and going to see the power of God and you are going to see the miracle in your life. தேவன் ஒரு திருப்புமுனையை கொண்டு வந்த அந்த தடைகளை முறித்து நாம் முன்னேறி கடந்து சென்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமையை காண இருக்கிறோம். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் காண இருக்கிறோம். You will be called by a new name means that your status is changing. புதிய நாமத்தால் நாம் அழைக்கப்படுவோம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய அந்தஸ்தை மாறுகிறதா இருக்கிறது. இந்த புதிய நாமம் என்ன என்று நாம் காண இருக்கிறோம். Here it says, thou shall also be a crown of glory in the hand of the Lord and a royal diadem in the hand of thy God. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்திலே ராஜமுடியுமாய் இருப்பாய். What will you be called as? நாம் என்னவென்று அழைக்கப்படுவோம்?
Say, I will be called as a crown of glory. And a royal diadem in the hand of my God. You'll be called as a crown of glory and a royal diadem in the hand of God. In other words, you are precious in the eyes of the Lord. வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய கண்களிலே நாம் வெளியேறு பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். It says that thou shall no more be termed forsaken. நீ இனி கைவிடப்பட்டவள் என்ன என்று எண்ணப்படாமல் இருப்பாய். I said the status is changing. மே பிரியவர்கள் நமக்கு சொன்னார்கள் நம்முடைய அந்தஸ்து மாறிக்கொண்டிருக்கிறது என்று. It is changing. நாமம் மாறிக்கொண்டிருக்கிறது. We will not be called as anymore as forsaken. இனிமேலாக நாம் கைவிடப்பட்டவர்கள் என்று அழைக்கப்பட மாட்டோம். Neither shall the land anymore be termed desolate. உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமலும். Yesterday also we saw how wilderness and how a desert, everything, no more a desolation. நேற்றுக்கு நாம் பார்த்திருந்த வனாந்தரம் அவாந்தர வெளியும் குறித்து இனிமேலாக பாழை போன இடங்கள் என்பதே இல்லை. Now what is the new name? இந்த புதிய நாமமானது என்ன? You shall be called Hephzibah and thy land Beulah. நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். ஹெப்சிபா மீன்ஸ் ஹெப்சிபா என்று சொல்லும்படி the Lord delight in thee. கர்த்தர் உன்னை முன்மேல் பிரியமாயிருக்கிறார். பியூலா மீன்ஸ் பியூலா என்று சொல்லும்பொழுது land shall be married. உன் தேசம் வாழ்க்கைப்படும். In other words, it will prosper. வேறு விதமாய் சொன்னால் அது செழிப்படையும். So you will be called as the Lord that delighteth in thee. கர்த்தரமிலே மகிழ்ச்சியாய் இருக்கிற பிரியமாய் இருக்கிறவர் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுவோம். And the land or anything what you do with your hand, whether your office work or whether your business, God says that will prosper. நம்முடைய தேசமானது நாம் செய்கிற அந்த எந்த ஒரு வேலையானாலும் நம்முடைய கையை கொண்டு செய்கிற எந்த ஒரு வேலையும் அலுவலக வேலையாக இருந்தாலும் இல்லை வர்த்தகமாக இருந்தாலும் அது செழிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். It will multiply. அது பெருகுகிறதாய் இருக்கும். That is what God is saying. அதை தான் தேவன் சொல்கிறார். So you have a new name. நமக்கு ஒரு புதிய நாமம் இருக்கிறது. The Lord delighteth in thee. கர்த்தர் நம்மிலே பிரியமாய் இருக்கிறவராய் இருக்கிறார். It's called as Hephzibah in Hebrew. Hephzibah என்ற எபிரேய மொழியில் அது அழைக்கப்படுகிறது. Beulah, your land will be called Beulah, which is it says the land shall be married or the land shall prosper. தேசமானது பியூலா என்று அழைக்கப்படும் பொழுது அது வாழ்க்கைப்படும் அது செழிப்படுகிறது அந்த தேசமானது செழிப்படைகிறதாய் இருக்கும். So here let us go forward. நாம் முன்னேறி செல்வோம். And see Psalms chapter 116 verse 2. சங்கீதம் 116 வசனம் 2 பார்ப்போம். Before that we'll read also 11 and 12, 62, 11 and 12. அதற்கு முன்பாக 62, 11, 12 படிப்போம். Behold, the Lord hath proclaimed unto the end of the world, say ye to the daughter of Zion, behold, thy salvation cometh, behold, his reward is with him, and his work before him, and they shall call them the holy people, the redeemed of the Lord, and thou shalt be called sought after, a city not forsaken. நீங்கள் சியோன் குமார்த்தியை நோக்கி இதோ உன் ரட்சிப்பு வருகிறது இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடாந்திரம் வரைக்கும் கூறுகிறார் அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய் தேவன் சபையினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார் தேவன் இந்த பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார் என்று சொல்லி ரட்சிப்பானது வருகிறது என்று சொல்லி வேறு விதமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு திருப்பு முனையானது வந்து கொண்டிருக்கிறது அந்த பலனானது கர்த்தரோடு கூட வருகிறது அவருடைய கிரியானது அவருக்கு முன்பாக வருகிறது நீங்கள் பரிசுத்த ஜனங்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் இப்பொழுது நாம் என்ன சூழலில் இருந்தாலும் அதிலிருந்து நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்ன படுகொழியில் நாம் இருந்தாலும் தேவன் இப்பொழுது சொல்லுகிற காரியமானது அதிலிருந்து நாம் மீட்கப்படுகிறோம் என்று shall be called sought out a city not forsaken நாம் இவ்விதமாக கைவிடாத பகுதி கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுபவர்களாய் இருப்போம் நீ தேடிக் கொள்ளப்பட்டது என்றும்
கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவோம். Sought out means தேடிக் கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது somebody goes seeking after something, that is what is sought out. யாராவது ஒரு காரியத்தை பின்பாக தேடிச் செல்கிற காரியம் அதுதான் தேடிக் கொள்ளப்பட்ட காரியம் என்று அழைக்கப்படும். Things in great demand. மிகப்பெரிய கிடைக்காத ஒரு பொருளாக இருக்கிற காரியம். So that is what is we seek after. அதுதான் நாம் தேடிச் செல்வோம். So we will be sought out or the people will be seeking after us. நாம் தேடிக் கொள்ளப்பட்டவர்கள் ஜனங்கள் நம்மை தேடி வருகிறவர்களாக இருப்பார்கள். நாம் கைவிடப்பட மாட்டோம். You are not a city which is forsaken. நாம் கைவிடப்பட்ட நகரம் அல்ல. Now I know in the world which is the city which is sought out. உலகத்தில் எந்த நகரத்தை தேடி செல்கிறார்கள் என்று தெரியவில்லை. எனக்கு அது தெரியாது என்று சொல்லுகிறார். நாம் ஒரு நபராக நம்மை தேடி வருகிறவர்களாக இருப்பார்கள் என்று. நாம் கைவிடப்பட்ட ஒரு நகரமாக இருக்க மாட்டோம். சங்கீதம் 116 வசனம் 2. Because he hath inclined his ear unto me, therefore will I call upon him as long as I live. அவர் தமது சேவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். இதற்காக நாம் ஜெபித்திருந்தோமா என்று மேற்படி அவர்கள் கேட்கிறார்கள். God is saying because he hath inclined his ear unto me. இங்கே தேவன் சொல்கிறார் அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் என்று. Means if you have prayed for this, God here is saying he has, this person says the Lord has inclined his ear unto me. அப்படி என்று சொல்லும்போது இந்த நபர் சொல்கிறார் கர்த்தர் அவருடைய செவியை எனக்காக சாய்த்திருக்கிறார் என்று. You can also say that. அதனால் நாமும் அதை சொல்லலாம். The Lord has heard my prayer. கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். I have been praying about this. இதை குறித்து நான் ஜெபித்துக்கொண்டிருந்திருக்கிறேன். I have been praying for a breakthrough. ஒரு திருப்புமுனைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். ஒரு விடுதலைக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். ஒரு சுகத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். ஒரு சமாதானத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். நான் மகிழ்ச்சிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்திருக்கிறேன். கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு தம்முடைய செவியை என்னை நோக்கி சாய்த்திருக்கிறார். And whatever has been spoken today by the word of by God through his word, this is what is going to happen in your life from this day forth, from this time forth. இன்றைக்கு தேவன் அவருடைய வார்த்தையிலே என்னெல்லாம் காரியங்களை பேசியிருக்கிறாரோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு முதலாவதாக இந்த நேரம் முதலாவதாக நடைபெற இருக்கிறது. Therefore will I call upon him as long as I live. அதனால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை நான் தொழுது கொள்ளுவேன். Such a powerful mighty miracle the Lord is going to do now. அவர் வல்லமையான அற்புதமான அதிசயத்தை கர்த்தர் இப்பொழுதே செய்ய இருக்கிறார். Which you cannot ignore. அதை நாம் புறக்கணிக்க முடியாது. I'm certain that you are so blessed to be present here today. மேற்படியாக சொல்லுகிறால் நான் மிக உறுதியாக அறிந்திருக்கிறேன் இந்த இடத்திலே இன்றைக்கு நீங்கள் இருப்பதற்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். Receive this promise, the prophetic word in person. இந்த வாக்குத்தத்தத்தை இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையை நாமே வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக. Maybe you thought, oh, I don't want to go to church today. இன்றைக்கெல்லாம் நினைத்திருக்கலாம் இன்றைக்கு நான் சபைக்கு செல்ல விரும்பவில்லை என்று. The Holy Spirit has pushed you and said, no, go now. பரிசுத்த ஆவியானவரே உங்களை தள்ளி இப்பொழுதே நீ போ என்று அனுப்பியிருக்கிறார். எதற்காக? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற காரியமானது நாம் கைவிடப்பட்ட நகரம் அல்ல, நாம் தேடி வருகிற நபராக இருப்போம் என்று. நாம் எப்சிபாவாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மிலே பிரியமாய் இருக்கிறார். நாம் பியூலாவாய் இருக்கிறோம். Oh, the land which is prosperous. செழிப்பான ஒரு தேசமாய் இருக்கிறோம். That's what God wants to tell you. அதுதான் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிறார். God is wanting to tell you that this is a breaking, there's a breakthrough in your life. He's breaking through all the barriers in your life and he's going to bring all these things what has been spoken today in your life. நம்முடைய வாழ்க்கையில் இது ஒரு திருப்புமுனையாய் இருக்கிறது. எல்லா தடைகளையும் நாம் உடைத்திருந்து இந்த எல்லா காரியங்களும் நாம் கடந்து சென்ற இந்த எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொண்டு மூலம்
மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். நிச்சயமாக நாம் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை நோக்கி அழைக்கிறவர்களாக இருப்போம். One more reason God is giving you that you will call upon his name as long as you live. மேலும் ஒரு காரணத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார், நாம் உயிரோடு இருக்கும் அளவும் அவருடைய நாமத்தை நோக்கி அழைக்கும்படியாக. Let us stand and praise God. நாம் எழுந்து நின்று நாம் தேவனை துதிப்போம். வல்லமையானங்களை செய்யும் அற்புதகரம் வந்து ஒவ்வொருத்தர் மீதும் வந்து இறங்குவதாக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உடைய வார்த்தை அனுப்பி எங்களுக்கு சுகத்தை தந்திரு. எங்களுக்கு வர இருக்கும் அழிவில் இருந்து எங்களை தப்புவித்திரே. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா என்று சொல்லி ஸ்தோத்திரிப்போம். கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சுதந்திரிப்போம். ஹால் தேவ வாக்கு தத்தத்தை வார்த்தையை Let us claim and receive this prophetic word to ourselves. Close your eyes and lift up your hands and say, Thank you, Lord. We believe and we receive this prophetic word for ourselves in Jesus' mighty name. Amen, amen, amen. பிதாவே, இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் இப்பொழுதும் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்களுக்காக இயேசு நாமத்தில் அமே.